அதாவது இன்றைக்கும் ஒரு சூப்பரான டிஷோடு வந்திருக்கிறேன். கஸ்டா கஜூர் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு அவசியமான பொருட்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறதில்ல, ஒன்றொன்றையும் நான் சேர்த்து கொள்ளும் போது நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். இனி வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். முதலாவது கோதுமை மா 250 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு சிறிதளவு உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருவோம். அடுத்தது அப்பச்சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருவோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்தது மரக்கறி எண்ணெய் 5 மேசக்கரண்டி எடுத்திருக்கேன். அதை இதுக்கு சேர்ப்போம். அடுத்தது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். புட்டுக்கு மா கிளற மாதிரி வந்திருக்கு. இப்படி இப்படி பிடிச்சி பார்க்கும்போது இது இந்த மாதிரி வரணும். ஏலக்காய் 3 தட்டி வச்சிருக்கேன். அதை இதுக்கு சேர்த்துருவோம். சீனி சுவைக்கேப்ப சேர்ப்போம். 5 மேசக்கரண்டி அல்லது 4 மேசக்கரண்டி சேர்க்கலாம். நான் 5 எடுத்திருக்கேன். இதானா கொஞ்சம் குறைச்சி போட்டு நான் போடுறேன். இப்போ இதெல்லாம் சீனியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பால் கொஞ்சமாக சேர்த்து கிளஞ்செடுப்போம். ஒரே தடவையில் அவ்வளோத்தையும் ஊற்றி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தெளித்து தெளித்து கொஞ்சம் கையில் இப்படி எடுத்து எடுத்து தெளித்து கிளஞ்சி சரியான பதம் வர வரைக்கும் பால் சேர்த்து கிளஞ்சி எடுக்கணும். பாருங்கள் இப்படி மா பதம் வந்திருக்கு. இப்படி இந்த மாதிரி கிளஞ்ச பிறகு என்ன செய்யணும், சரியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுங்க. இப்படி நல்லா புஷ் பண்ணி நல்லா கையிலேயே இதாக்கி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு நாம் நேரடியாக அப்படியே எண்ணெய்க்கு போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இனி அடுத்தது வந்து நாம் ஒரு அளவாக ஒரு குட்டி குட்டி இந்த மாதிரி எடுத்துருவோம். எடுத்து போட்டு நல்ல போல்ஸ் மாதிரி இப்படி பிடிச்சி இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா இறுக்கமாக நல்லா புஷ் பண்ணி விடுங்க கையால், உள்ளங்கைக்கு வச்சு இப்படி எடுத்தால் சரி. அடுத்தது வாங்க பொரிப்போம். அடுப்பு ஒன்று செய்து இதை வச்சு தாச்சி சூடாக வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துருவோம். ஆயில் நல்லா சூடாகிட்டு அடுப்பை கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சு போட்டு நாம் ஒன்றொண்டா இதுக்கு சேர்த்துருவோம். அடுப்பை ஃபுல்லாக கூட்டி வச்சுருவாங்க. நல்ல எண்ணெய் காஞ்சதும் நல்லா சூடானதும் நாம் குறைச்சிடணும் ஃபுல்லாக. இனி பொரிஞ்சிட்டு பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு. இந்த மாதிரி நமக்கு வரணும். இனி என்னுடைய வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள். கஸ்டா கஜூர் வந்து சூப்பராக செய்திருக்கேன். இது லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் அதில் தன்மை. ஆனால் அதை மாதிரி நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணி வச்சு செய்தீங்கன்னா வெடிக்கிற தன்மை இல்லாமல் போயிடும். அதிகமாக பேக்கிங் சோடாவோ அல்லது அப்பச்சோடாவோ சேர்த்துக்கொள்ளக்கூடாது. ஒரு பிஞ்ச் அல்லது 2 பிஞ்சு தான் சேர்த்துக்கொள்ளணும். இனி நாளைய தினம் இதை விட சூப்பரான ஒரு டிஷோடு ஒன்று வந்திருப்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளலாம். நஸ்லானியா, அஸ்ஸலாமு அலைக்கும்.